என்ன ஸ்பெஷல் கொண்டாட சொல்லு. ஏன் பறக்குறீங்க? வரும் இருங்க. வேலு கொண்டு வா, எடுத்துட்டு வா. சமைக்காம ஹோட்டல் இருந்து வர வச்சீங்களா? இப்படி எல்லாம் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட அம்மாவுக்கு பிடிக்காது தெரியாது. ஏன் என்ன கேக்குறீங்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன், சித்ராவை சமைக்க சொல்லிட்டு போனேன். இவ இப்படி பண்ணுவான்னு எனக்கு என்ன தெரியும்? ஏன் சமைக்கணும்னு தான் நினைச்சேன், திடீர்னு இடுப்பு சுளுக்கியாச்சு. ஏன் காயத்ரி எடுத்து சமைக்க பண்ணு, அவ இப்படி பண்ணுவான்னு ஏன் நினைக்கல? நான் மட்டும் என்ன செய்வேன்? தலைவலியால கட்டில இருந்து இறங்க முடியல,
அதனால தான் ஹோட்டல் ஆர்டர் பண்ண. ஆமா, வேலை செய்யும்போது எல்லாம் நோ வரும். இது ஒரு நல்லதா இருந்தீங்க. விடுப்பா, எதுக்கு வீண் வம்பு? ஒரு நாளைக்கு நான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டாதான் என்ன? பரவாயில்ல, நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன். போலவே இருக்கு. அதட்டியோ மிரட்டியோ ஒர்க்கர்ஸ் கைக்குள்ள போட்டுக்கிறானு. அண்ணன் ராஜேஷ் என்ன பண்ண தெரியுமா? தேவையில்லாம யூனியனிட்ட வம்பு பண்ணி பெரிய பிரச்சனையாச்சு. இப்ப ஸ்ட்ரைக் பண்றாங்க. இவர் மன்னிப்பு கேட்டா தான் வாபஸ் வாங்குவாங்களாம். பாத்தீங்களாப்பா, போயும் போய் அந்த லேபர்ஸ் கால என்ன விட சொல்றா இவன் அப்படின்னு யாரு சொன்னாங்க? எல்லாருக்கும் எந்த புருஷன் தான் இலக்காரும் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எத்தனை தடவை ஒர்க்கர்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கீங்க? அவர் எது செஞ்சாலும் முன்ன பின்ன நல்லா யோசனை பண்ணி தான் செய்வாரு. அவர் பிரச்சனை பண்ணாலும் அதை சரிக்கட்டவும் தெரியும். அப்போ ஏன் வீட்டுக்காரர் தான் பிரச்சனையா அப்படின்னு நான் சொல்லலையே. என்ன சேச்சி பாத்துட்டு பேசாம இருக்கீங்க? நடுவுல நான் என்னமா பேசுறது? ஆனாலும் ஆம்பளைங்க பேசிட்டு இருக்கும் போது நடுவுல போய் பேசுறது உங்களுக்கு பழக்கமா இருக்கலாம். எனக்கு அந்த பழக்கம் இல்ல. இப்படி பேசினா எப்படி? நாங்க மட்டும் ஆம்பளைங்க கிட்ட வலிய பேசுறோமா என்ன? நாங்களும் நல்ல குடும்பத்துல இருந்தா வந்திருக்கோம். தெரியுது பேசுறத பார்த்தால. என்ன தெரியுது? உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைக்கிறீங்களா? ஏன் நீங்களும் பேசுங்கள. உங்களை யார் பேச வேண்டாம்னு சொல்லுது? என்ன இது, தெருவுல கொடாச்சண்டை போட்டுக்கிறா போல. நாகரிகமா நடந்து கத்துக்குங்க. அளவுக்கு மீறி பேசிட்டு நாகரிகம் மீறது நான் இல்ல. எந்த புருஷனை பத்தி பேசியா ஏன் சும்மா இருக்குமா என்ன? சித்ரா பேசாம என்னங்க? உங்களை பத்தி தானே சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா இல்ல இவரு உங்களை அவமானப்படுத்துறது. சித்ரா போதும்னு எங்க எங்க போ? பிரத்தியட்ட மனுஷா. ச்சே, என்ன அவ சாப்பிடாம போற? கூப்பிடுறா. அம்மா போற, உங்களை போட்டுமா? என்ன பொதுவா சொல்றீங்க? அம்மா தாயே ஒண்ணு சொல்லலமா? நான் என் பொண்டாட்டிய சொன்னேன். அப்படி என்ன சொன்னா நான் உன்னை கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன். டேய் என்னடி மட்டு மரியாதை இல்லாம பொண்டாட்டிங்களை குட்டுறதுதான் உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? ஏய் இது பார்ட்டி, மனசுல வச்சுக்க. இந்த பார்ட்டிய நீங்களே கட்டிட்டு அழுங்க. இப்படி நீ என்ன முகூர்த்தம் பார்த்துட்டு இருக்க? நானும் போறேன். அப்பா இந்த நேரத்துல ஃபேக்டரி பத்தி பேச்சே எடுத்துட கூடாது. இப்படி ஆகும்னு நான் நினைக்கலடா. அப்ப கிருஷ்ணாராமன் பேசாம இருக்கலாம் இல்லப்பா. சே அண்ணே போட. ஹலோ அம்மா, விஜய் பேசுறேன். ஹாய் விஜய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா நான் இந்தியா வரேன். அப்படியா? ஐ அம் வெரி ஹாப்பி. விக்ரம் எப்படி இருக்கான்? நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். ஹாய் விக்ரம், ஹவ் ஆர் யூ? ஹவ் இஸ் யுவர் ஸ்டடீஸ்? விஜய் எத்தனை மணி ஃப்ளைட்ல வரே?
சரி சித்ரா சித்தி கிட்ட பேசு கொஞ்சம். ஹலோ ஹலோ விஜய், எப்படி பார்க்க? அங்க படைப்பா படம் ரிலீஸ் ஆயோ, அந்த அர்னால் படம் புது சிடி வந்திருக்கும், வரும்போது வாங்கிட்டு வாப்பா. சிடி இருக்கட்டும்டி, நான் அம்ச்சி வச்ச பிரசாதம் வந்து சேர்ந்துதான் கேளு, நான் பேசுறேன். ஆறு புது சிடி வாங்கிட்டு வா. தாதா நான் பேசுறதுக்கு அப்புறம் நீ பேசு. கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேன். டேய் விஜி கண்ணா, நான் காயத்ரி சித்தி பேசுறேன். பாடி ஃபிட் கேசட்டும் வேலியம் த்ரூபுக்கும் கொண்டு வா. ஓகே, நான் வச்சிட்டுமா? ஓகே, வைக்காத வைக்காத, நான் பேசுறேன். ஓகே வச்சிடறேன். ஏமா நான் பேசுறேன்னு சொன்னே, அதுக்குள்ள போன் கட் பண்ணிட்டியே. நீங்க இங்க தவிப்பீங்க, ஆனா அவனுக்கு அங்க பில்லு ஏறிடுமே. குழந்தை பாவம் தவிச்சு போயிடுவான், அதான் ரெண்டு நாள் வரப்போறான்ல, விடிகிற வரைக்கும் பேசுங்க. யார் வேண்டான்னு சொன்னது? என்ன சித்ரா, சிடி கொண்டு வரேன்னு சொன்னானா? கொண்டு வரேனா, இப்பதான் நிம்மதியாச்சு. உனக்கு? எனக்கு கூட பாடி ஃபிட் கேசட்டும் புக்கும் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா. $150 தானே, அதெல்லாம் அவனுக்கு ஆஃப்டர் ஆல் நத்திங். ஐயோ என்ன, அவ்வளவுதானே? இப்பவே போன் போட்டு சொல்லிடுறேன். அப்பவே சொல்லிருக்கலாம்ல. இத பாரு சித்ரா, போன் பண்ணுவீங்களா? கண்டிப்பா இப்பவே கூப்பிடுறேன். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? வீடியோ சீன் தான். எனக்கு பாடி ஃபிட் கேசட்டும் புக்கும் கிடைச்சா போதும், வேற எதுவும் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் எக்சர்சைஸ், பாடி ஃபிட், சிச்சி மாலா படம் வேணும். அவள சொல்றியே, உனக்கு எப்ப பார்த்தாலும் படம் சிடி இதானே வேணும்? நாளையிலிருந்து நம்மளும் அமெரிக்கா ஸ்டீட்ல மாறிட வேண்டியதான். ஏன்னா விளையாடுற சீட்ல இருந்து விரிக்கிற பெட் ஷீட் வரைக்கும் எல்லாமே அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கா, ஒன்லி அமெரிக்கா. விஜய் அமெரிக்கா இருந்து வராங்கிற செய்தி தெரிஞ்சதிலிருந்து ஒரே யூஎஸ் ஜுரம் வீட்டில் அடிச்சிட்டு இருக்கு. என்னமோ அந்த ஜுரம் உங்களுக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா ஏன் அமெரிக்க ஜுரம் பெட்ஷீட்லயும் பாத்ரூம்லயும் மட்டும் இல்ல, நம்ம கம்பெனி மேனேஜ்மெண்ட்ல கூட தான். பேசாம விஜய்கிட்ட பிசினஸ் ஒப்படைச்சிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். நான் கூட விஜய்கிட்ட பேசாம சரண்டர் ஆயிடலான்னு பாக்குறேன். இந்த ஜென்ரேஷனை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. இப்படி ஆளாளுக்கு உங்க பிசினஸ் எல்லாம் விஜய் தலைமையில வச்சா அவன் மிரண்டு போய் கடைசியா யூஎஸ்ஏ ரிட்டர்ன் எபோட்டன் அடிச்சுட்டு போயிடப்போறான். அப்படிலாம் விட்டுருவோம்டா. அவனோட நம்ம ஸ்ரீகாந்தையும் சேர்த்து விட்டா அப்படியே இள ரத்தத்தையும் சிஸ்டத்துல ஃபீட் பண்ண மாதிரி இருக்கும்ல. செய்வோம். அதுக்காக ஒரே அடியா கிளரத்தம்லாம் வெளியேற முடிவு பண்ணிட்டீங்களா? அப்பா மார்க்கண்டையா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உன் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல கூட உன் வயசை ஒரு வருஷம் கூட்டித்தாண்டா சேர்த்தாங்க. உன் மனசில் ஆடுற இளமை ஊஞ்சல தூக்கி பரநேல போடு. உங்களுக்கு பொறாம என் யூத், என்னுடைய சாம்ப், இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு பொறுக்கலை. வேணா பாருங்க, விஜய் இங்கே வந்த உடனே என் கூட ஓட்டுறானா இல்லை உங்க கூட ஓட்டுறானா பார்த்துக்குறோம். அவன் உன்னையே சுற்றி சுற்றி வருவான்னு சொல்கிறியா? எஸ். அதுக்கு இளமையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லைடா. அவனோட பர்ஸை எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் தரமாட்டேன்னு ஒழிச்சு வச்சு பாரு, அது கிடைக்கிற வரைக்கும் உன்னையே சுற்றி சுற்றி வருவான். இன்சல்ட், இவ்வளோ பேசுகிறல்ல, இந்த கேமில் நீ ஜெயிச்சு பாரு பார்ப்போம். யூ நோ சம்திங், இந்த கேம் மட்டும் ஒலிம்பிக்கில் வச்சா நான் தான் கோல்டு மெடல். எப்படி இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிற? எப்படி இந்த கேமை ஒலிம்பிக்ஸில் சேர்க்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் பயலுக்கு. இனிமேல் நான் கூட ஆடமாட்டேன், ஏன்னா நமக்குள்ள ஜென்ரேஷன் கேப் அதிகமாயிருச்சு. ஏன் வயசு பசங்க கூட தான் ஆடணும். விஜய் வரட்டும், இனிமே அவங்க கூடவே ஆடிக்கிறேன். அண்ணே ரம்மி சேர்லன்னு நினைக்கிறேன் பயலுக்கு, அதான் கேம்ல பாதியில ஓடுறான். சரிடா நம்ம விளையாடுவோம். ஓகே. சாப்பிடத்தான் தெரியும், எனக்கு சமைக்க தெரியலையே. ஆம்லெட் போட்டேன், அம்மா வடையாச்சு. என்னடி சமைக்க தெரியலன்னு பாடி எதையோ சமைச்சிட்டு இருக்கியா? இல்ல ஜெச்சி, காலிஃபிளவர் வாசனை மூக்கு தொலைக்குது இல்ல? ஆமா, பெருசுங்க ரெண்டுத்துக்கும் காலிஃப்ளவர்னா பிடிக்காத, அப்புறம் ஏன் பண்ற? நல்ல கதையா இருக்க, ஏன் நம்மளா சாப்பிட வேண்டாமா? என் பிள்ளைக்கு காலிஃப்ளவர்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? ஸ்ரீகாந்த்க்கா? இல்லக்கா, அமெரிக்காவில இருக்கானே விஜய், அவனுக்கு. ஓ ஐயோ அக்கா, அமெரிக்காவில கால் தடிக்கு விழுந்தா காலிஃப்ளவர் கிடைக்கும். ஆனா அங்க கிடைக்காத பலகாரமா செய்யணும்னு நான் தயிர் வடையும் கார புந்தியும் செஞ்சு வச்சிருக்கேன். சரி சரி, நீங்க போற போக்க பார்த்தா. ஏமா எனக்குன்னு நீ ஒண்ணுமே பண்ணலையானே என் பையன் வந்து எனக்கு கேட்க போறான். எந்த ஜெச்சி, உங்க பிள்ளை என் பிள்ளைன்னு வித்தியாசம் பார்த்துட்டு போ ஜெச்சி. அடுத்த வருஷம் நம்ம கையால கொடுத்தா எங்க சாப்பிட போறான்? கல்யாணம் ஆகி அவனுக்குன்னு ஒருத்தி வந்தா அப்புறம் அவ கையால என்ன கொடுத்தாலும் அமிர்தான்னு சாப்பிட போறான். ஏங்கா,
அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? பின்ன என் ஒண்ணு விட்டு அண்ணன் பொண்ணு அவனுக்காக காத்துட்டு இருக்கல. சேச்சி, அந்த கொசு ஓட்டுறானே அந்த ஆள் பொண்ணா? என்னடி கொசு ஓட்டுறான் அது இதுன்னுட்டு. இன்னைக்கு தேதியில நல்ல வியாபாரம் அதுதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வறுமையை வேணாலும் ஒழிச்சிடலாம், ஆனா கொசுவை மட்டும் ஒழிக்கவே முடியாது. எது எப்படியோ, பெங்களூர்ல ரெண்டு ஃபேக்டரி, நாலு பங்களா, நாலு கார்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரிய இடம்டா, நம்ம நல்ல நேரம் படத்துல கே.ஆர். விஜய மாதிரி. ஏய், ஆமா அவன் நம்ம பேச்செல்லாம் கேப்பாளா? இங்க பாரு, இந்த காலத்து பசங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க. நாம தான் கொஞ்சம் பொறுத்துட்டு போனோம். ஏன் சேச்சி, இந்த பெருசுங்க இருக்குத ரெண்டு கைடுங்க ஒத்துக்குமா? இத பாரு, விஜய் என் பையன். நான் யார நினைக்கிறேனோ அவங்களோட தான் சம்பந்தம் வச்சுக்குவேன். என் பையன் என் பேச்ச ஒரு நாளும் தட்ட மாட்டான். அதையும் பாப்போமே. பாக்குறத நடி செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் நடக்கும். ஸ்ரீகாந்த், முதல்ல இந்த ரெட் காயினை போட்டுட்டு அதுக்கு ஃபாலோவா அந்த ஒயிட் காயினை போட்டுடு. என்ன ஸ்ரீகாந்த், ஒயிட் காயின் அடிக்க சொன்னா பிளாக் காயின் அடிக்கிற? போ, ரெட்ட மிடில் தான் வைக்கணும். என்னாச்சு உனக்கு இன்னைக்கு, ஏன் தப்பு தப்பா ஆடுற? மூடு சரியில்லை துளசி. ஏய் ஸ்ரீகாந்த், என்ன என்னாச்சு உனக்கு? விஜய் நான் ஊர்ல இருந்து வராருல்ல, அதான். ஓ மூடுக்கும் உங்க அண்ணன் ஊர்ல இருந்து வரதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க அண்ணன் ஊர்ல இருந்து வரானா எவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அண்ணா ஊர்ல இருந்து வந்ததா அவர் கூட சேர்ந்து பிசினஸ் பாத்துக்க சொல்றாரு அப்பா. நல்ல விஷயம் தானே, அப்பா சொன்னா கேட்டுக்க வேண்டியதானே. பிசினஸ் சுத்த போர்பா, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பின்ன இப்படிதான் விளையாட்டு பிள்ளையா சும்மாவே சுத்திட்டு இருக்க போறியா? எனக்கு பிசினஸ் விட ஓவியத்துல தான் இன்ட்ரெஸ்ட். காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ல சேர்ந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆக போறேன். நேத்து கேட்டப்போ பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து போட்டோகிராஃபி கத்துக்கிட்டு கேமராமேன் ஆக போறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்ன கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னேன். உனக்கு ஒரு ஸ்டெடி மைண்டே கிடையாதா? சரி சரி ஆடு. நாங்க ஆம்பளைங்க, ஃபியூச்சரை நல்லா யோசிச்சு தான் டிசைட் பண்ணுவோம். உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு சமையல் கெடுக்க போறோம். அப்ப பொம்பளைங்கன்னா சமையல் கெடுக்க தான் போணுமா? கௌதம் ஆடு. நானா? நீ ஏதான். என்ன என்னாச்சு உனக்கு, ஆட்டத்தை கவனிக்காம ஏதோ யோசனையில இருக்க? ஒண்ணும் இல்ல துளசி, அம்மா மேல படின்னு சொல்றாங்க. அப்பா படிச்சது போதும் போய் பிசினஸ் கவனிடான்றாரு. ரெண்டு பேருமே அவங்க ஐடியாவை என் மேல திணிக்கிறாங்களே தவிர என் விருப்பம் என்னன்னு கேட்க மாட்டேன்றாங்க. சரி, உன் விருப்பம் தான் என்ன? எனக்கு பெரிய அண்ணன் விஜய் மாதிரி அமெரிக்கா போய் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. இவ்வளவுதானே? இந்த விஷயத்த நேரா உங்க தாத்தா கிட்ட போய் சொல்லு, அவர் எப்படியாவது உங்க அப்பா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. ஏய் கரெக்ட், முதல்ல தாத்தாவை நான் கன்வின்ஸ் பண்ணிடுறேன், அவர் எப்படியாவது அப்பாவை சரி பண்ணிடுவாரு. தேங்க்யூ துளசி, சூப்பர் ஐடியா கொடுத்த. தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்லு, முதல்ல ஐடியா சக்சஸ் ஆகட்டும். என்ன பாக்குற, உன் ஆட்டம் தான். ஆமா துளசி, கேட்கணும்னு நினைச்சேன். நீயும் அவங்க அண்ணனை ரிசீவ் பண்றதுக்கு ஏர்போர்ட் போறியா? இல்ல, நாளைக்கு கோயில்ல அப்பா பூஜை வச்சிருக்காரு, அதனால நான் அவருக்கு ஹெல்ப்புக்கு இருக்கணும். துளசி, ஆ இதோ வந்துட்டேன். ஏய் துளசி எங்க போற? ஐம் சாரி. ஏய் வித்யா, எனக்கு பதில் நீ ஆடு ப்ளீஸ். வித்யா நீங்க வா. ஏய் வழி விடு. முதல்ல இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி எல்லாத்தையும் சுத்தமா துடைச்சிரு. என்ன சரிங்க, இத பாரு பா, அங்கெல்லாம் டஸ்ட் இருக்கு பாரு, அங்க அங்க அந்த பக்கம். ஆ இங்க பாருப்பா, இதெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் கர்ட்டன் எல்லாம் மாத்திரணும். சரி ஆண்டி. நீங்க எதுக்கு ஆண்டி க்ளீன் பண்ற இடத்துல எல்லாம் வந்து நின்னுட்டு? என்கிட்ட சொல்லிருந்தா இந்த வேலையை நான் செஞ்சிருப்பேல. இல்லம்மா, விஜய் அமெரிக்காவில இருந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் வர, அவன் ரூம பார்த்து அவனே ஆச்சரியப்பட்டு போனோன்னுதான் நானே க்ளீன் பண்றேன். நீங்க போய் ஹால்ல உட்காருங்க, நான் க்ளீன் பண்ணிட்டு கூப்பிடுறேன், அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. பரவாயில்லம்மா. ஆண்டி நான் சொல்றேன்ல, முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க, நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன், அப்ப சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இல்லைன்னா அப்புறம் சொல்லுங்க. சரி. அந்த பணத்தை எடுத்து அங்க மாட்டுங்க. சரிங்க. அங்க இல்ல லட்சுமி, இங்க இங்க. அங்கதான் அங்கதான். அம்மா அம்மா, உங்களுக்கு என்ன சின்ன வயசா, மனசுக்குள்ள பெரிய கபில் தேவன் நினைப்பு. அவங்க சின்ன பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க, உங்களை போய் யார் பால் பண்ண சொன்னா? ரெண்டு விக்கெட் எடுத்தேன் இல்லையா? ரெண்டு காலையும் அடிபட்டு படுத்திருக்கீங்க இல்லையா? லட்சுமி, உனக்கு என் இளம் வயசை பார்த்து லேசா பொறாம இல்ல? எனக்கு பொறாம. அது போகட்டும், இந்த வீட்டில்
மேல சத்தம் கேட்கணும்னு ஆசையா இருக்குங்க. வெரி குட் வெரி குட். ஏன் இளமைய பத்தி பேசணும்னு உனக்கு நல்ல எண்ணம் வந்துருச்சு பத்தியா? பாரு பாரு, நல்ல பொண்ணா பாரு. ஆனா வயசு 35 தாண்ட வேண்டாம். எல்லா விதத்திலயும் உன்ன மாதிரியே சமைக்கணும், கால் பிடிச்சு விடணும், எல்லாத்தையும் பாத்துக்கணும். போதும் புலம்பாதீங்க. புள்ளை இல்லாத வீட்டுல கிளம் துள்ளி விளையாடுற கதையா இல்ல இருக்கு உங்க கதை? நான் நம்ம விஜய்க்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு சொல்ல வந்தா. இந்த பார் லட்சுமி, எதை எதை எப்பப்ப செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம மூணு பசங்களும் பிஸ்னஸ்க்கு லாயக்கே இல்லை. ஒரு ஒருத்தனும் தப்ப இன்னொருத்த மேல போட்டுட்டு அவன் தப்பிக்க பார்க்கறான். அதுக்காக அதனால நம்ம பிஸ்னஸ் பொறுப்பா கவனிச்சுக்கிறதுக்கு லாயக்கான ஆள் விஜய் தான். அதுக்காகத்தான் அவனை எம்பிஏ படிக்க வச்சேன். வாழ்க்கையில் அவன் முன்னேறுற நாள் இதுதான். இந்த சமயத்தில் தான் அவன் உழைக்கணும். நானே எங்கள் மூத்த மருமக கல்யாணத்தை பற்றி பேசிட்டு போகிற அளவுன்னு பயந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இல்லைங்க, நம்ம டாக்டர் விநாயக்ராமோட பேத்தி இவனுக்கு பொருத்தமாக இருப்பாளான்னு அவங்களே கேட்டாங்க. பொண்ணு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு சொந்தமாக கிளினிக் வச்சுருக்காளாம். இதை பாரு லக்ஷ்மி, விஜய்க்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்ன்றத அவங்க அம்மா பார்த்து தீர்மானிப்பாங்க. ஏன், நாம் விஜய்க்கு உறவு இல்லையா? அவனுக்கு எது நல்லது கெட்டதுன்னு நாம் டிசைட் பண்ணக்கூடாதா? இந்த வீட்டுக்கு அடக்கமான ஒரு மருமக வரணும்னு நாம் ஆசைப்படக்கூடாதா? இந்த பேச்சு தான் உனக்கு எதிரி. இது மாத்திரம் அவன் காதில் விழுந்துச்சுன்னா உன் மூத்த மருமக ஏன் நான் பார்க்குற பொண்ணு அடங்கா அப்படாரியா தான் இருக்கணுமான்னு கேள்வி கேட்பா. பேசாமல் வாயை மூடிட்டு இரு. இந்த வீட்டில் எல்லாருமே என்னை குறை சொல்கிறாங்கன்னு பார்த்தா இப்போ நீங்களும் என்ன குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன செய்யறது, நாட்டு நடப்பு அப்படி இருக்கு. நாம் ஊரோட ஒத்து தானே போகணும். வென் யூ ஆர் இன் ரோம் யூ மஸ்ட் பி எ ரோமன். நீங்கள் ரோமனாக இருங்க இல்லை ராட்சசனாக இருங்க, எனக்கு என்ன? அப்பா ஐயோ ஐயோ, லட்சுமி கோபத்தில் என் காலை ஒடிச்சிட்டு போயிட்டியே. ஐயோ ரொம்ப வலிக்குதா? நிஜமா வா, நீ திரும்பி வரணுன்றதுக்காக தான் நான் நடித்தேன். பண்ணுவீங்க நீங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஏயா, சப்ளை பண்ணதுக்கு இன்னும் பணம் வந்து சேரலை. இன்னும் மேற்கொண்டு சப்ளை பண்ணணும்னா எப்படியா? என்னையா நீ யானைக்கு இறம்னா குதிரைக்கு குர்றம்ங்கிற? அவங்க பெரிய கஸ்டமர்ஸ்யா, வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபா பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ணுற, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும் அது இதுன்னு சொல்லி பணத்தை வசூல் பண்ணுற வழியை பாரியா? ஓகே ரைட். என்ன லட்சுமி அம்மா ஜோரா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கே வெளியே கிளம்பிட்டாப்பட்டு இருக்கு? ஆ, என் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு சினிமாவுக்கு போகிறதுக்கு. நீ போனாலும் போவேன். கிண்டல் தான் உங்களுக்கு. இவ்வளோ வருஷம் கழிச்சு என் பேரப்பிள்ளை ஃபாரின்லேருந்து வரான், நான் ஏர்போர்ட் போய் ரிசீவ் பண்ணிக்கொண்டா? நீ வேற ஏர்போர்ட் போக போறியா? வீட்டுல இருந்து ஒரு கதிர் இருப்பாள் லாரியிலே போறாங்க. நீ போய் என்ன செய்ய போற? இதை பார், நீ போக வேண்டாம். வீட்டுல இருந்து உன் பேரனுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குமோ அதை செஞ்சு வை. ஆமா, நீங்க சொல்ற வரைக்கும் நான் ஸ்வீட்டே பண்ணாம உட்கார்ந்துருக்கேனா? எல்லாம் ரெடியா இருக்கு. நான் வரலன்னா என் பேரப்பிள்ளை கோச்சிப்பா. நான் வரேன். திருவிழாவுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவ தேர் விடம் பிடிக்க போறேன்னு சொல்றாங்க. ராஜி, அலங்காரம் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? இத வந்துட்டேங்க. இப்படிதான் 2 மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. சித்ரா, கொஞ்சம் கூட்டிட்டு வாமா. அச்சோ சேச்சி, கத கந்தல கிழவிய நம்ம கூட ஏர்போர்ட்டுக்கு வருதான். பேசாம வண்டியில இடம் இல்லைன்னு சொல்லிடுவோம். அதனால என்ன, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ல போகுதா? அது ஆட்டோவாவது புடிச்சு வந்து சேர்ந்துரும். இப்ப என்ன பண்றது? சொல்லாம கொள்ளாம கிளம்பிட வேண்டியதா? சங்கர், ஈரம் இல்லாம பாத்திரம் நல்லா துடைச்சிட்டு அதுல இருந்து 15 லட்டு எடுத்து இதுல போடு. சரிங்க, அவங்க எல்லாம் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சித்ரா, நேரம் ஆகுது. உங்களோட ஒரே தொல்லையா போச்சு, சீக்கிரம் வர வேண்டியதானே? என்ன, நம்ம ஏர்போர்ட்டுக்கு போறோமா இல்ல ஃபேஷன் ஷோக்கு போறோமா? சும்மா இருங்க, நாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணா உங்களுக்கு பிடிக்காதே. சரி சரி வா. டேய் இருடா, விஜய் ஃப்ளைட் விட்டு இறங்கி உடனே அம்மா அவங்க கையாலே ஸ்வீட் கொடுக்கணும்னு ஸ்வீட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஏன் தொல்லைப்படுத்துறீங்க? ஸ்வீட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாமே. அதுவும் இல்லாம ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சுனா பனி வந்துரும், அவங்களுக்கு ஒத்துக்காது. பேசிக்கிட்டே நிக்காதீங்க, சீக்கிரமா கிளம்புங்க, போங்க. சரி வாங்க போலாம். வாங்கல. ஏன் பாட்டி, ஃப்ளைட் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தானே கொடுக்க முடியும். பறந்துட்டு போதா கொடுக்க முடியும்? ஐயா, நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள விஜய் வீட்டுக்கே வந்துடுவான் போல இருக்கு. கொடு. Mm-hmm.
குழந்தை இத்தனை வருஷம் கழிச்சு வரானே, அவனை ஏர்போர்ட்லயே பாத்துடலான்னு ஆசைப்பட்டேன். இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே. நான் பாட்டுக்கு கார்ல தனியா ஒரு மூரையில தானே உட்கார்ந்து போக போறேன். என்னமோ பெருசா தோல்ல சுமந்துகிட்டு போற மாதிரி எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏங்க உங்களை தானே ஒருத்தி இங்க புலம்பிக்கிட்டு இருக்காளே, ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம. பூகம்பம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல பூகம்பம். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கண்டாலே எல்லாருக்கும் இலக்காரமா போயிடுச்சு. அம்மா, புத்திசாலிக்கு முட்டாளுக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா புத்திசாலி சொல்லாமலே தெரிஞ்சுக்குவான், முட்டாள் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான். இதுல நீ எந்த ரகம்? நான் முட்டாள் தாங்க. எல்லாரையும் நம்மவங்க நினைச்சு பார்த்து பார்த்து பாசத்தை கொட்டினேன். நான் முட்டாள் தாங்க. ஐயோ லட்சுமி, உன் பிள்ளைங்க கிட்டையும் மருமகள்கிட்டையும் இத்தனை வருஷம் பழையும் அவங்கள சரியா புரிஞ்சுக்கலையே. நீ ஒண்ணு சொல்றதும் அவங்க ஒண்ணு செய்யறதும் எத்தனை தரம் நடந்திருக்கு. வயசானாலே ஏன் தான் இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களோ? அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவங்களுக்கு வயசே ஆகாது நினைக்கிறாங்க பாரு, அந்த அறியாம தான். நீங்க 1000 சொல்லுங்க, விஜய் மட்டும் நிச்சயமா இவங்கள மாதிரி இல்ல. அவன் தங்கம் தெரியுதுல்ல, அத்தனை பேர் ஏர்போர்ட்ல போய் நின்னாலும் அவன் முதல்ல தேட போறது உன்னத்தான். தேடுவான் தேடுவான், அவன் பாட்டி வளர்த்த புள்ள நிச்சயமா மாறி இருக்க மாட்டான். வீட்டுல யாரு? அட போயா, வீட்டுல யாருமே இல்ல. என் பேரனை பார்க்க முடியாம நான் தான் உட்கார்ந்து இருக்கேன். போயிடுவேன், அப்புறம் அதுக்கு சேர்த்து வருத்தப்படக்கூடாது.